இலங்கையின் இளம் பாடகி யோகானி டி சில்வாவின் தந்தை பிரசன்ன சில்வா மாவிலாரை கைப்பற்றி முதலாவது பாடத்தை கற்பித்தார் என்று முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் யோகானிக்கு வாழ்த்து தெரிவித்த சரத் பொன்சேகா தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிலியை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பொன்சேகா அந்த பதிவில் விசேட படை அணியின் என்ற வகையில் உங்கள் தந்தை பிரசன்ன டீசில்வாவை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மாவிலாரை மீட்பதற்கு பவுனியாவிலிருந்து கல்லாருக்கு அழைத்தேன் அதனைத் தொடர்ந்து விசேட படை அணியுடன் பீரங்கி விமானப் படையின் உதவியுடன் மாவிலாரை அணைக்கட்டை படையினர் மீட்டெடுத்தனர் அத்தோடு பிரசன்ன டீசில்வா சம்பூர் வாகரை கதிரவலி வெறுகல் உட்பட கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை முதல் மட்டக்களப்பு வரையிலான அனைத்து நடவடிக்கைகளிலும் சிறப்பு படைகளை வழிநடாத்தியவர் என்று பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் அதே போன்று இறுதிப்போரில் ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஒன்பதாவது படை அணி தளபதியாக முக்கிய பங்களிப்பை அவர் வழங்கினார் என்று பொன்சேகா தெரிவித்துள்ளார் அதன்படி அன்று அவரின் வீரத்துடன் இராணுவத்தினர் வெற்றியடைந்ததைப் போன்று இன்று சர்வதேச இசை மேடைகளில் யோகானி தாய்நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்துள்ளார் என்று அவர் பாராட்டினார்